Follow the Truth. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட மீண்டுமாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்ததையும் அவருடைய பாடுகளையும் குறித்து ஏராளமான தீர்க்க தரிசன வார்த்தைகள் மோசையின் மூலமாக நமக்கு ஆதியாகமம் துவங்கி உபாகமம் வரைக்கும் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுகிற ஒரு ஆராதனையினுடைய காரியம் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது, அது எண்ணாகமம் 19 அதிகாரத்திலே சிவப்பு கடாரி என்ற ஒரு அருமையான ஒரு பலியை அங்கே செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது அதிலிருந்து நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எண்ணாகமம் 19:6 வசனம். அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். இந்த அருமையான வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த சிவப்பு கடாரியினுடைய பலி கடுத்த பிரமாணங்கள் அதில் சொல்லப்படுகிறது. அதில் இருக்கிற ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த வசனத்திலே சிவப்பு நூல் என்ற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதே வசனத்தை நாம் எபிரேய மொழியிலே போய் இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த சிவப்பு என்ற இந்த வார்த்தை என்ன வார்த்தையினாலே அது குறிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அது டவுலா என்ற ஒரு வார்த்தையினாலே அது குறிக்கப்படுகிறது. டவுலா என்ற இந்த காரியம் எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது எபிரேய மொழியிலே இது ஒரு குறிப்பிட்ட ஒரு புழுவை குறித்து அது சொல்லுகிறதாக இருக்கிறது. எபிரேய மொழியிலே எந்த ஒரு ஜெனரலான எந்த ஒரு புழுவுக்கும் ரிம்மா என்று சொல்லி அதை அவர்கள் அழைப்பார்கள். ஆனால் இந்த இடத்திலே டவுலா என்ற பெயர் குறிப்பிடப்படும் பொழுது இது ஒரு விசேஷமான ஒரு புழுவாக இது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புழுவை குறித்தும் இந்த புழுவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் என்ற காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சங்கீதம் 22:6 வசனம். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் நிறைவேற்றின அந்த பாடுகளை குறித்து மிக தெளிவாக தீர்க்கமாக தாவீதினாலே எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு பாடல் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்துல தான் 6 அவர் நான் ஒரு புழு என்று அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல அந்த புழு என்ற வார்த்தை நாம் எபிரேய மொழியிலே பார்க்கும் பொழுது அது டவுலா என்று சொல்லுகிறது. அப்படியானால் இந்த டவுலாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த டவுலாவினுடைய வாழ்க்கையை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டவுலா அதனுடைய அந்த பெண் புழு தான் குட்டிகளை ஈன்றெடுக்க போகிற நேரம் வருகிற அந்த சமயத்திலே அது தான் வாழுகிற அந்த மத்திய ஆசியாவினுடைய பகுதிகளிலே, அதுவும் இஸ்ரவேல் தேசத்திலே முக்கியமாக, அது குறிப்பிட்ட வகையான கெர்மஸ் ஓக்ட்ரி என்று அழைக்கப்படுகிற ஒரு குறிப்பிட்ட வகையான கர்வாலி மரத்தை அது தெரிந்தெடுத்து தான் அந்த மரத்தின் மேலே ஏறிக்கொள்ளும். தானாகவே ஏறிக்கொள்ளும், அது ஏறி அந்த மரத்தோடு கூட தன்னை அட்டாச் பண்ணிக்கொள்ளும். இப்படி அந்த அட்டாச் பண்ணி கொண்டது என்று சொல்லி நாம் வரும்பொழுது அதற்கு பின்பதாக நீங்கள் இந்த புழுவை இந்த மரத்திலிருந்து நீங்கள் பிரிக்கவே முடியாது. இந்த புழு அதோடு கூட அட்டாச் பண்ணின பின்பதாக தன்னை சுற்றி ஒரு குக்கூன் என்று சொல்லப்படுகிற ஒரு சின்ன கூட்டை அது தன்னை சுற்றி அது கட்டிக்கொள்ளும். இப்படி கட்டி முடித்த பின்பதாக தன்னுடைய குட்டிகளை அது ஈன்றெடுக்கும். குட்டிகளை ஈன்றெடுத்த உடனே அதனுடைய சரீரத்திலிருந்து ஒரு சிவப்பு நிறத்திலே ஒரு திரவம் அது சுரக்கிறதாக இருக்கிறது. இந்த குட்டிகள் பிறந்த உடனே இந்த குட்டிகளுக்கு உணவு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த தாயினுடைய சரீரம்தான் அதனுடைய உணவாக அது மாறுகிறது. இந்த குட்டிகள் தாயினுடைய சரீரத்தையே தனக்கு உணவாக அவைகள் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது. அதனுடைய விளைவாக தாயினுடைய சரீரத்திலிருந்து அது ரத்தம் புறப்பட்டு வருகிறது. இந்த குஞ்சுகள் எல்லாம் இந்த ரத்தத்திலே அவைகள் புரண்டவைகளாக அது மாறுகிறது. வெகு விரைவிலேயே அந்த தாய் மரித்து போகிறது. இந்த தாய் மரித்த பின்பதாக நடக்கிற ஒரு காரியம் மிக ஒரு அற்புதமான ஒரு காரியமாக அது இருக்கிறது. இந்த டவுலா புழு மரித்த உடனே 3 வரைக்கும் இந்த புழு அப்படியே அந்த குக்கூனுக்கு உள்ளதாகவே அது அப்படியே இருக்கும். அந்த சமயத்திலே இந்த அறுவடை செய்கிறவர்கள் இந்த புழுவோடு கூட இருக்கிறதே அவர்கள் அப்படியே வெட்டி எடுப்பார்கள் என்று சொன்னால் அதற்குள்ளே இருக்கிற அந்த சிவப்பு திரவம் தான் வேதாகம காலங்களிலே அவைகள் இந்த சிவப்பு சாயமாக அவைகள் பயன்படுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த சிவப்பு சாயம் அடங்கின நூலைத்தான் ராகாப் தன்னுடைய வீட்டுக்கு வெளியிலே அவங்க கட்டி வைத்திருந்தாங்க என்று பார்க்கிறோம். இந்த டவுலா என்ற புழுதான் அங்கே யோனாவை அந்த ஆமணக்கு செடியை அழித்து போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த புழுவுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வேதாகமத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று
வந்து நாம் பார்க்க முடிகிறது. இந்த புழு தான் மறித்த பின்பதாக இந்த மூன்று நாட்கள் கழித்து, இந்த மூன்று நாள் வரைக்கும் அந்த புழு அந்த மறித்த நிலையிலேயே அந்த அந்த கூட்டுக்கு உள்ளதாகவே அது இருக்கும். மூன்றாவது நாள் முடிந்த பொழுது நடக்கிற சம்பவம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, உள்ளே மறித்திருக்கிற இந்த புழு தன்னை அப்படியே வளைத்து கொண்டு அது மறித்த நிலையிலேயே ஒரு இருதயத்தினுடைய ஷேப்பை அதை எடுக்கிறது. அந்த இருதயத்தினுடைய ஷேப்பை அதை எடுத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே வெண்மை நிறமாக அது மாறும் என்று சொல்லி, இதை குறித்து ஆராய்ச்சி செய்கிற ஒவ்வொரு மனிதர்களும், இந்த சிவப்பு சாயத்தை அறுவடை செய்கிற மனிதர்களும் இதை குறித்து மிக தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். இந்த காரியத்தை குறித்து நமக்கு வேதம் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இதே அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். சங்கீதம் 22:14, தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. இந்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது வெண்ணிறமாக மாறுகிற இந்த டவுலா அது ஒரு வாக்ஸி ப்ராடக்டாக அது என்ன செய்யுமா, தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுமா. இப்படியாகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே நமக்காக அவர் மரித்தார். தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய மாம்சத்தையும் அவர் அங்கே பலியாக ஒப்பு கொடுத்து, அங்கே கம்யூனியன் சர்வீஸ்ல நாம் அவைகளை எடுத்துக் கொள்ளும் பொழுது புதிய உடன்படிக்கைக்கு உள்ளாக நாம் வருகிறவர்களாக, அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். இந்த காரியத்தை குறித்து ஏசாயா சொல்லுகிற வார்த்தை என்ன? ஏசாயா 1:18 பின்பகுதி, உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் இப்படியே சிலுவையில சுமந்து தீர்த்தபடினாலே அவர் அவைகளை ஏற்றுக்கொண்டு, நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு அவரிடத்திலே அவைகளை அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய இருதயத்தை வெண்ணிறமான ஒரு இருதயமாக, பரிசுத்தமான இருதயமாக அவர் மாற்றுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகளை நாம் நினைத்து பார்ப்போம். வேதாகமத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளின்படியே அவர் மறித்தார் என்பதை நாம் நினைவு கூறுவோம். நம்முடைய பாவங்களை அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். நாம் பரிசுத்தமாக மாறுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்க நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை குறித்து தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் ஆண்டவரே மோசையினுடைய நியாய பிரமாணங்களிலும் சொல்லப்பட்டவைகளெல்லாம் நிறைவேறின என்று சொல்லி உம்முடைய சீஷர்களுக்கு நீர் உயிர்த்தெழுந்த பின்பதாக நீர் சொன்னீரே கர்த்தாவே. அப்படியாக ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்ப்பதற்கும், ஒரு புழு இந்த சுவிசேஷத்தை எவ்விதமாக அது அறிவித்தது என்று சொல்லியும் நாங்கள் பார்ப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென்.